எங்க போச்சு ப்ரோ? உங்களுக்கு வந்து ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி வேணுங்க. ஸோ இது லைசன்ஸ் நம்ம என்ன தான் வேண்டாம்னு சொன்னாலும் ஆதார் தான் இதோட பேஸ் டாக்குமெண்ட். பார்த்தீங்கன்னா இந்தியன் பேசிக் ஆர்ட் ஸ்லிப் தான் இருக்குங்க. இது வந்து சிங்கிள் ஷாட் பிரேக் பேரல் டைப். அக்யூரசி நல்லா இருக்கும், பவரும் நல்லா இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஏதாவது டார்கெட் பிளிங்கிங் ஸ்கோப் வந்து இது வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்னா ஜூம் பண்ண முடியாதுங்க. இது வந்து மேக்னிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸ்டு. வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபயர் ஆர்ம் சென்டர்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுந்தராபுரம் ரோட்ல இருக்கு. இதோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஏர் ரைஃபிள்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஏர் ரைஃபிள்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன ப்ரைஸ்ல தராங்க, ஸோ கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா போய் பார்க்கலாம். நல்லா இருக்கேன். என் பேர் அருண்ங்க. இங்கே ஃபயர் ஆர்ம் சென்டரில் இருக்கோம். ஃபயர் ஆர்ம் சென்டர் வந்து மோர் தென் 25 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து ஏர் ரைஃபிள் ப்ளஸ் லைசன்ஸ்கன் ரெண்டுமே டீல் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஏர்கன்ஸ் மட்டும் நான் லைசன்ஸ் ஐட்டம் பற்றி மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் இப்போ ஏர்கன் இருக்கு? ஏர்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்டல் டைப் இருக்குங்க, பிஸ்டல் ரைஃபிள் டைப் இருக்கு, இம்போர்ட்டட் இந்தியன் அந்த மாதிரி கேட்டகரிஸ் நிறைய இருக்குங்க. பேஸ் மோர் ஆஃப் இட்ஸ் டுவர்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக வாங்குறோங்க, ஜஸ்ட் ஃபார் ஹாபியா இல்லை வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணணுமா, கிளப்லலாம் இப்போ மேட்ச்லாம் அடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரிஸ் மாறுங்க. ஸோ அது வந்து மோர் ஆஃப் அக்யூரசி லெஸ் பவர். ஸோ ஹாபிக்குங்கிறப்போ வந்து மோர் ஆஃப் பவர் லெஸ் ஆஃப் அக்யூரஸ் அந்த மாதிரி அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஆமாங்க, இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 அப் டு வந்து இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 15,000 வரைக்கும் இருக்குங்க. இம்போர்ட்டட்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 30,000 ஆரம்பிச்சு அப் டு வந்து 1.5-2 lakhs வரைக்கும் இருக்குங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரைஸ் அந்த மாதிரி இதுக்கு மாதிரி மாறுங்க இது. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கன் இருக்குன்னு பார்த்துலாம். ஏர் பிஸ்டல் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேசிக் ஏர் பிஸ்டல் இப்படி தான் இருக்குங்க. இது வந்து சிங்கிள் ஷாட் பிரேக் பேரல் டைப்புங்க. பிரேக் பேரல் டைப்னா ஒவ்வொரு ஷாட்டும் நம்ம பிரேக் பண்ணி ஃபுல்லாக பிரேக் பண்ணி இங்கே பெல்லெட் போடுவோங்க. ஒவ்வொரு ஷாட்டாக பெல்லெட் போட்டு லோட் பண்ணி நம்ம ஃபயர் பண்ணுவோம். இதில் இது வந்து உங்களுக்கு அக்யூரசி கம்மியாக இருக்கும். இது மோர் ஆஃப் பலூன் ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுங்க இது. இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 6-7 meters வரைக்கும் போகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 2000 ஆரம்பித்து உங்களுக்கு அப் டு இது வந்து 15,000ங்க. இது ஹையஸ்ட் அண்ட் ரைஃபிள், இது வந்து ரைஃபிள் மாங்க. இது வந்து அப் டு 60 meters வரைக்கும் ரேஞ்ச் இருக்குங்க. இது 15,000. இதுவும் சேம் மெக்கானிசம், சிங்கிள் ஷாட் பிரேக் பேரல் லோடோட வருங்க இது. இது வந்து இது அக்யூரசி நல்லாயிருக்கும், பவரும் நல்லாயிருக்குங்க. இது வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஏதாவது டார்கெட் பிளிங்கிங் ஹாபிக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸுங்க. இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த லுக் அண்ட் ஃபீல் வேணும்னா உங்களுக்கு இதெல்லாம் மாட்டிக்கல, இதெல்லாம் 4,000 rupees வருங்க இது. இப்போ வண்டியில் மாட்டுறாங்க அந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போது ஃபெஸ்டிவல்லெல்லாம் பலூன் ஷூட்டிங்க்கு வந்து இதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இது பவர் கம்மியாக இருக்கும், இது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸே ஒரு 10 meters தான் ட்ராவல் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு அப்புறம் 3,500 rupees இது வருதுங்க. இப்போ நம்ம பார்க்குற ஐட்டம் எதுக்குமே லைசன்ஸ் தேவையில்லைங்க, எல்லாமே வந்து இந்த பெல்லெட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். எந்த கன் எடுத்தாலும் பெல்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சைஸ் வந்து 4.5 mm எல்லாம் இன்ச்சில் சொன்னால் 0.177 inch இது. இப்போ இம்போர்ட்டட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 30,000 வரும்னு சொன்னால் அது இந்த டைப்பில் வருங்க. அது இட்ஸ் மோர் ஆஃப் CO2, இது வந்து CO2 சிலிண்டருங்க. இதில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும், இதில் தான் ஆப்ரேட் ஆகுங்க. பட் இம்போர்ட்டட் எதுக்குன்னா மோர் ஆஃப் அந்த ஒரிஜினல் ஃபீல், க்ளோஸ் டு ஒரிஜினல் ஃபீல் வரணுங்கிறக்காக வந்து வாங்குவாங்க, இந்த மாதிரி வாங்குவாங்க. இது பிஸ்டல் இம்போர்ட்டடில், ரிவால்வர்னால் இந்த மாதிரி வருங்க. இந்த க்ளோஸ் டு ஒரிஜினல் ஃபீல், இது எதுக்குமே லைசன்ஸ் தேவையில்லை. ஏன்னா பவர் வந்து எல்லாமே உங்களுக்கு 30 feet to 40 feet தான் இதோட ட்ராவலிங் டிஸ்டன்ஸேங்க. பட் எதுக்கு இம்போர்ட்டட்னா நாங்கள் இந்த க்ளோஸ் டு ஒரிஜினல் ஃபீலுக்கு. இந்தியன் வாங்கினா இந்த டைப்பில் தான் வருங்க மேக்ஸிமம். இந்தியனில் சிங்கிள் ஷாட் பிரேக் பேரல் என்ன அவுட் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வரும், பட் ஆப்ரேஷன் வைஸ் எவ்ரி திங் இஸ் த சேம். ஏர் ரைஃபிள்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வேற நல்லா இருக்குது. ஏர் ரைஃபிள் கன் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கோப்ஸ் டீல் பண்ணுறோங்க. ஸ்கோப்ஸ் வந்து எதுக்குன்னா லாங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக காட்டுறக்க அக்யூரசி நல்லாயிருக்கும். பட் எக்ஸாக்டாக டு த பாயிண்ட் நம்ம அடிக்கலாம், அதுக்கு நம்ம ஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எல்லா ரைஃபிளுக்கு இது செட் ஆகுதுங்க. மோர் ஆஃப் லெஃப்ட் ஹை பவர் ஏர் ரைஃபிளுக்கு இது செட் ஆகும். அதாவது இது எல்லாத்துக்குமே போட முடியாது. ஆமாங்க, எளிமையாக ஏதாச்சும் அது அதோட வெரைட்டிக்கு என்னவோ அது ஏற்ற மாதிரி. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை அண்ட் ஏர் ரைஃபிள், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம 15,000 சொன்னோம். ஓகே, 15,000 சொன்னால் இந்த ஏர் ரைஃபிள் நம்ம செட் ஆகும். இது வந்து பார்த்துக்கலாம். இது 60 meters நம்ம போகிறப்போ
நம்ம யூஸ்வலா ஒரு 100 to 200 feet, 100 to 150 feet நம்ம ஐசைட் நல்லா தெரியும். பியாண்ட் தட் நமக்கு பார்க்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அது நம்ம லாங் டிஸ்டன்ஸ் டார்கெட் பிளிங்க் பண்றதுக்கு நம்ம ஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகும்? இது வந்து உங்களுக்கு 7000 ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. 7000 ல இருந்து டிபெண்ட்ஸ் ஆன் மாடல் பிரைஸ். இதுக்கு பிராண்டுக்கு மாறுங்க. பிராண்டுக்கு இல்ல அந்த லெந்த் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு மாறும். பேசிக் பாத்தீனா உங்களுக்கு வந்து ஒரு 150 ஃபீட்க்கு தெரியும்னா இதெல்லாம் பாத்தீனா உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் 300 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். சோ இது வந்து இம்போர்ட்டடா இல்ல? எல்லாம் இம்போர்ட்டட் தாங்க. எல்லாம் இம்போர்ட்டட் தான். பிகினர்ஸ் ஸ்கோப் அது காட்டுங்க அப்படியே. பேசிக் ஸ்கோப் வந்து இது வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்னா இது ஜூம் பண்ண முடியாதுங்க. இது வந்து மேக்னிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸ்டு. 432 வந்து நம்ம இதோட டயா சைஸ் சொல்லுவோம். ஓகே இது இதோட டயா 4 டைம்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் க்ளோஸரா காட்டும். ஒரு 100 ஃபீட்ல இருக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 ஃபீட்ல இருக்கிற மாதிரி காட்டுங்க. 432 சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ஃபீட்ல இருக்குறது வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு 30 ஃபீட் வரை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி. சோ இதோட பிரைஸ் என்ன ப்ரோ? இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 7000 வருதுங்க. 7000 வருது. சோ இது என்ன பிரைஸ் சொன்னீங்க? இது வந்து உங்களுக்கு 15000 வருது. 15000 வருது. ஓகே. சோ இது வந்து ஸ்டார்டிங் ஒரு 7000 வாங்கிக்கலாம். ஓகே. சோ முக்கியமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து ஒரு பிகினரா இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க பண்ற மாதிரி நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? பேசிக்காக நம்ம வந்து பர்பஸ் ரெண்டுங்க. ஒன்று டார்கெட் ஷூட்டிங் போகிறாங்களா இல்லை வந்து ஜஸ்ட் ஹாபிக்கு வாங்குறாங்களா? ஹாபிக்கு வாங்கலாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற கன் வந்து இதுங்க. இது வந்து உங்களுக்கு 6000 ருபீஸ் வரும். 40 meters கவரேஜ் இருக்குங்க. இது அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம வந்து மோசம் சொல்ல முடியாது. ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறனால அக்யூரசி கம்மின்னு அப்படி கணக்கு கிடையாதுங்க. அக்யூரசி நல்லா இருக்கும். பட் வந்து ப்ரைஸ் 6000 தான். இது வந்து உங்களுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அக்யூரசியோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் டார்கெட்டுக்கு போகிறீங்க, பியூர் டார்கெட், நான் காம்படிஷன்ஸ் எல்லாம் கலந்துக்கணும் அந்த மாதிரினா அதுக்கு வந்து நாங்க சஜஸ்ட் பண்றது வந்து இந்த கொஞ்சம் ஹை பவர்ட் கன்ஸ்ங்க. கொஞ்சம் இது அதை விட அக்யூரசி நல்லா இருக்கும் இது. ஓகே. சோ இது என்ன பிரைஸ் போகுது? இது வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 11000 ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. டார்கெட் மாடல்ஸ் 11 to 15000 வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் அவுட் காஸ்மெடிக் சேஞ்சஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு டார்கெட் நல்லா இருக்கும். அதாவது எடுத்தோம் டு தி டாட் உலுகுற மாதிரி இந்த கன்ஸ் எல்லாம். இத நாம அப்படி சொல்ல முடியாது. ஓ. ஏனா ஃபினிஷிங் குவாலிட்டி வந்து அதுக்கு பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும். மாறுங்க இது அவ்வளவுதான். ஓகே. சோ நம்ம கிட்ட சர்வீஸ் அவேலபிள் இருக்கு. சர்வீஸ் அவேலபிள் இருக்குங்க. எல்லாமே நாங்க சப்ளை பண்ணக எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் மாக்ஸிமம். கேஸ் வாங்கிட்டு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனா கண்டிப்பா பண்ணிக்கலாம். சோ வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இதுக்கு வாரண்டி வராது. ஏனா ஃபீல்ட் எப்படி யூஸ் பண்ணா கேஜ் பண்ண முடியாது இல்லீங்களா? வாரண்டி வராது. பட் ஆனா சர்வீஸ் வந்து நம்ம எல்லாத்தோட கம்மியா தான் இருக்கு. சர்வீஸ் காஸ்ட் எல்லாத்தோட கம்மியா தான் இருக்கும். கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கன் அகைன். என்ன மாதிரி கன்னுக்கு யூஸ் பண்றீங்களோ அது அந்த மாதிரி. இப்போ நீங்க 6000 ரூபீஸ் வரைக்கும் பேசிக் நீங்க அது சொன்னீங்களா அதுக்குல என்ன மாதிரி அந்த மாதிரி பேனா ஆர்டினரி பெல்லட்ஸ் வருங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃப் 100 பெல்லட்ஸ் வந்து உங்களுக்கு 60 ரூபீஸ் வருங்க. இது 100 பெல்லட்ஸ் 60 ரூபீஸ் வந்துருங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கன்ஸ்க்கு நீங்க போறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல வருங்க. இது 500 பெல்லட்ஸ் உங்களுக்கு 400 ரூபீஸ்ல இருந்து 600 ரூபீஸ் வரைக்கும் வருங்க. இது 500 கவுண்ட் வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா weight கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். டாலரன்ஸ் கரெக்டா இருக்கும். சப்போஸ் விண்டேஜ் கொஞ்சம் காத்து அடிச்சாலும் இது பெரிய டிஃபரன்ஸ் வராதுங்க. இது வந்து நம்ம வெயிட்லெஸ்ஸா இருக்கும். டிஸ்டன்ஸ் நல்லா டிராவல் ஆகும். பட் ஆனா வந்து காத்து அக்யூரசி கொஞ்சம் டிராப் ஆகும், மிஸ் ஆகுங்க. சோ முக்கியமா இன்னொரு கேள்வி இருக்கு ப்ரோ. ஒரு கன் வாங்கினா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? வாங்கினா மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் கன்னோட டைப்புங்க. ஜென்ரலி வந்து ஆஸ் அ கன் எனி கன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இரும்பு தான். ரெண்டு பார்ட், ஒன்னு இரும்பு ஒன்னு உட்டு. உட்டுக்கு வந்து நீங்க வந்து லோடிங்ல தான் பிரேக் ஆகும் மேக்ஸிமம். நீங்க வந்து லோட் பண்றது வந்து நீ கொஞ்சம் இப்படி யூஸ்வலாக வில்லு மாதிரி வளைப்பாங்கல்ல, இதுக்கு ஜென்ரலாக கீழே சப்போர்ட் கொடுத்துட்டு ஃபுல்லாக இப்படி பிரேக் பண்ணும். என்னன்னா இதோட டென்ஷன் போகிற இந்த இடத்துக்கு தான் வரும். வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து எனி கனில் இதுதான். இதை வந்து நீங்கள் பிரேக் ஆகாமல் பார்க்கணும், கீழே சப்போர்ட் கொடுத்தா லோட் பண்ணணும். அதே மாதிரி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு பெல்லட் போடாமல் அடிக்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் பண்ணணும். லூப்ரிகேஷன் வந்து வெளியில், மெட்டல் வந்து ப்ரோன் டு ரஸ்ட்டுங்க. அதனால் லூப்ரிகேஷன் வெளியில் மட்டும் நீங்கள் டூட்டி ஆயில், பேசிக் டூட்டி ஆயில் இருந்த போது நீங்கள் தொடச்சிட்டா போதும். எனி ரஸ்ட் ஃபார்ம் ஆகாதுங்க. மற்றபடி மெயின்டெனன்ஸ் வேறு எதுவுமே கனில் வந்து பொறுத்த வரைக்கும் மெயின்டென்ஸ் எதுவும் கிடையாது. ப்ளஸ் முக்கியமான ஒரு செகண்டரி இது என்னன்னா நீங்கள் இந்த எண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்க நல்லது. இல்லைன்னா என்னென்னா கொழுவி போய் கூடு கட்டச்சு நம்ம பார்க்க மாட்டோம். அப்புறம் பேரல் வந்து க்ளீன் பண்ணுற கஷ்டமாயிரும். நீ எண்ட் கேப் எந்திங்கன்னு இதை மட்டும் நீங்கள் கன்சீல் பண்ணி வச்சுட்டு போதும். மித்ததுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே. நம்ம கிட்ட இது மட்டும் இல்லாமல் இந்த டார்ச் லைட்ஸ் அதெல்லாம் அவைலபிள் ஆ இருக்குங்க. டார்ச் லைட்ஸ் வந்து இது கூட ஆக்சரீஸாக நாங்கள் டீல் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஹெட்லைட்ஸ் அந்த தோட்டத்தில் ட்ரக்கிங்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆ இருக்குங்க. அதுக்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து டார்ச் லைட்ஸ் வந்து 300 ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து 3200 ஹெட்ல வைக்கிற அந்த டார்ச் லைட் என்ன பிரைஸ்? அது உங்களுக்கு 800 850ங்க. ஒயிட்டா இருந்தா 800, yellow இருந்தா 850ங்க. சோ என்ன டிஃபரன்ஸ் இந்த கலர் டிஃபரன்ஸ்? ஒயிட் வந்து மோர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்ங்க. yellow வந்து மோர் ஆஃப் உங்களுக்கு என்ன சொல்றதுங்க அந்த நைட் சைட் எல்லாம் அந்த ட்ரெக்கிங் போறப்ப அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு yellow யூஸ் ஆகும். yellow வந்து அனிமல்ஸோட ஐ ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதுக்கு யூஸ் ஆகும். ஒயிட் வந்து ஜெனரல் ட்ரெக்கிங்க, நார்மல் வாக்குக்கு, தோட்டத்தில் தண்ணி கட்டுறக்கு, அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கெல்லாம் ஒயிட் ஒயிட் யூஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஏர் ரைஃபிள்ஸ்க்கெலாம் எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் வேண்டானே. ஸோ இதெல்லாம் எப்படி வாங்கணும் நாங்கள் உங்ககிட்ட இருந்து?
எங்களுக்கு நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட வாங்க ப்ராடக்ட்ஸ் பில்லோட தான் வருங்க. எங்களுக்கு வந்து ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி வேணுங்க. ஸோ இது லைசன்ஸ் நம்ம என்னதான் வேண்டாம்னு சொன்னாலும் ஆதார் தான் இதோட பேஸ் டாக்குமெண்ட்டுங்க. ஆதாரோட ஜெராக்ஸ் எங்களுக்கு வேணும், ஸோ காப்பியாக வேணுங்க. இது வந்து ஷாப் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 டு ஈவினிங் 6 வரைக்கும் இருக்குங்க ஷாப் டைமிங்ஸ். சண்டேஸ் வந்து யூஸ்வலாக ஹாஃப் டே இருப்போம், இன்கேஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம்னா ஹாலிடேங்க. அது சண்டே வரதுனா மட்டும் ஒரு கதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துக்குங்க. அவ்வளோ வேறு ஏதாச்சும் ஸ்டேட் அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா, டெலிவரி பண்ணுவீங்களா? பண்ணுவோங்க, நாங்கள் குரியரில் வந்து கூட அனுப்புவோம். லைசன்ஸ் இல்லாத ஐட்டம்னா கூட குரியரில் அனுப்புவோம். அந்த ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது. டெலிவரி பேன் இண்டியா எங்கே வேணாலும் அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாங்க. நான் லைசன்ஸ் ஐட்டம்லாம் இதை நாங்கள் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் ஷாட்ஸ் ஒரு 2-3 ஷாட்ஸ் அடிச்சு பார்க்கலாங்க, எப்படி ஃபீல் வருது, என்ன மாதிரி சவுண்ட்ஸ் வருது உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க அதில். ஓகே, ஸோ அது பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம டார்கெட் ஷீட் போட்டிருக்கோங்க. ஓகே, அது வந்து டார்கெட் ஷீட் வந்து நம்ம காம்படிஷன்ஸில் யூஸ் பண்ணுறது. அதை நம்ம அதை வச்சு நம்ம கேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெப்பன் அக்யூரேட்டாக இருக்கா இல்லையானா அதை வச்சு நம்ம கேஜ் பண்ணிக்கலாம். டார்கெட் ஷீட் வச்சு எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. எனி கன் லோட் பண்ணுற கீழே தையில் சப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரேக் பண்ணிவிட்டு பெல்லட்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிற சைடு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. கன் பிடிக்கிறப்போ மூணு பாயிண்ட் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று வந்து பேலன்ஸு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கன் எந்த சைடில் டில்ட் ஆகாமல் இருக்கிறோ அந்த சைடு வச்சுக்கலாம். நீங்கள் கை வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் ஓன்லி ஃபார் ட்ரிகர். ஷோல்டரில் வச்சுட்டு சீக் கண்ணத்தை இங்கே சீக்கு இங்கே வச்சுக்கலாம். இது வந்து கன் அப்படியே பேக்லேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு அக்யூரசினும் டியூன் ஆகலை. அக்யூரசி நம்ம இப்போ டியூன் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. இது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ லோட் பண்ணி லோட் பண்ணியாச்சா? ஒன்றும் பண்ணலீங்க, லோட் பண்ணி கொடுத்துட்டு பண்ணிடுங்க, லோட் பண்ணிடுங்க. ஸோ லோட் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா. இது ஷூட் பண்ணதை இடையே தான் என்னோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்கலாம். ஸோ எப்படி ப்ரோ இது பிடிக்கணும்? இதை அப்படியே ஷோல்டரில் வச்சுக்கோங்க. உங்கள் சீக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. டீடைல பாருங்க, இந்த பின்னாடி வி இருக்காது, வி இருக்கு இல்லைங்களா? வி தெரியுதுங்களா? ஆமாம் ப்ரோ. வீக் நடுவில் அந்த டிப் தெரியணுங்க. பார்த்தா ஒரு டபுள்யூ ஷேப் வரும். W V அந்த டிப்பை மட்டும் பார்க்கணும். ஓகே ஓகே ப்ரோ. அதை வந்து பிளாக் குள்ள அப்படியே வச்சு நீங்கள் ஃபயர் பண்ணுங்க. எங்கே போச்சு ப்ரோ? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணாலும் இதோட எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஷோல்டர் அப்படியே ஒரு சைடாக புல் பண்ணுற மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்குங்களா? இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து ரெண்டு இடத்துல இருக்குங்க. ஒன்னு வந்து கோயம்புத்தூர் ரைஃபிள் கிளப், பிஆர்எஸ் கிரவுண்ட் ஸ்கூல் இருக்குங்க. அவனாசி ரோட்ல பிஆர்எஸ் போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூல் அதுக்குள்ள இருக்குங்க. இன்னொன்னு வந்து நேரு அகாடமின்னு கோயம்புத்தூர்ல இருக்குங்க. அவங்க நேரு காலேஜுக்குள்ள, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்குள்ள இருக்குங்க. நேரு ஏர் அகாடமின்னு ஒன்று, அப்புறம் கோயம்புத்தூர் ரைஃபிள் கிளப்புங்க. கோயம்புத்தூர் ரைஃபிள் கிளப்ல எல்லாம் ஃபயர் ஆர்ம்ஸ் எல்லாமே இருக்குங்க. அங்கே மெம்பர்ஷிப் ஆகணும்னா 11 இயர்ஸ் பிளஸ் ஆகணும். 11 பிளஸ் மெம்பர் எடுத்துக்குவாங்க. நான் தனியாக எடுக்கிறது இல்லையா, பட் வந்து யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுவீங்க. நான் ரைஃபிள் கிளப்ல பிஸ்டல் கோச்சாக இருக்கேங்க. ஸோ ரைஃபிள் கிளப்பில் ஜாயின் பண்ணி கேட்டலாம், இங்கே கடையில் வந்து கேட்டலாம், கண்டிப்பாக நான் ஹெல்ப் கைட் பண்ணுவேன். எப்படி பேசிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே கண்டிப்பாக கைட் பண்ணுவேன் நான். ஸோ இவரோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கிளாஸஸ் வேணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இவர் எது இருந்தாலும் சொல்லுவார். இல்லை ப்ரோ, கண்டிப்பாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஒரு ப்ராடக்ட் தேங்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏர் ரைஃபிள்ஸ் வாங்கணும்னா இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள்.